உலக புகழ் பெற்ற பனாமா கால்வாயில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்குங்க. ஆயிரக்கணக்கான கண்டெய்னர்களை ஏற்றிட்டு வந்த ஒரு கண்டெய்னர் கப்பல் கால்வாயோட முக துவாரத்துக்கிட்ட வரும்பொழுது கட்டுப்பாட்டை இழந்ததுனால கப்பலோட முன்பகுதி கால்வாயோட சைடில் இடிச்சிருச்சு. அந்த இடத்துல இருந்த மியூல்ஸ்னு சொல்லப்படுற எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ்ன்ற அந்த ட்ரெயின் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆயிருச்சு. அதிர்ஷ்டவசமாக அந்த ட்ரெயினை ஓட்டிகிட்டு இருந்த டிரைவர் வந்து தப்பிச்சிட்டாரு. ஆனால் அந்த ட்ரெயினுக்கும் அந்த ட்ரெயின் போயிட்டு இருந்த ட்ராக்கும் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிட்டதுனால மேற்கொண்டு அந்த வழியாக கப்பல்கள் வந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு. ரொம்ப சீக்கிரமாக அந்த ரிப்பேர் எல்லாமே சரி செஞ்சு அந்த வழியா மீண்டும் கப்பல்களை இயக்க முடிவு எடுத்திருக்காங்க அந்த பனாமா கால்வாய் அத்தாரிட்டி. பனாமா கால்வாயில் நான் பயணம் செஞ்ச அனுபவங்களை பனாமா கெனல் சீரிஸா என்னோட சேனல்ல பதிவு செஞ்சிருக்கேன். அந்த வீடியோக்களை பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. மேலும் கப்பல்ல வேலை பார்க்குற அனுபவம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.